நீட் கலந்தாய்வு விரைந்து நடத்த கோரி மதுரையில் நூற்றுக்கும் மேற்பட்ட முதுநிலை மருத்துவ மாணவர்கள் அரசு மருத்துவமனை முன் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இந்த ஆண்டு நடத்தப்பட வேண்டிய முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு நடத்தப்பட வேண்டிய நீட் கலந்தாய்வு காலதாமதம் ஆகியுள்ளது. எனவே நீட் கலந்தாய்வை விரைந்து நடத்த கோரி கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளுடன் ஒன்றிய அரசை கண்டித்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட முதுநிலை மருத்துவ மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மருத்துவக் கல்லூரியோட பிஜி மாணவர்கள் இங்கே எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறது எதுக்காகனா, பிஜி மருத்துவர்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன வருஷம் ஏற்கனவே காலதாமதமாக தான் நடந்தது. கொரோனானால ஜனவரியில் நடக்க வேண்டிய எக்ஸாம் ஏற்கனவே செப்டம்பரில் தான் நடந்தது. ஆனால் அதுக்கடுத்து கலந்தாய்வு சீக்கிரம் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பல்வேறு காரணங்களால் இப்போ கலந்தாய்வு தள்ளி போய்கிட்டே இருக்குது. கலந்தாய்வு தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பேட்ச் ஆன் மாணவர்கள் இன்னும் வரவே இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் இப்போ 100 பேர் பார்க்க வேண்டிய வேலையை 60 பேர் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். இதனால் எங்களோட ஒர்க்கிங் அவர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. பனிச்சுமையும் கூட்டிகிட்டே தான் இருக்குது. வந்துட்டு ஜனவரி நடக்கணும், ஜனவரி எக்ஸாம் முடிஞ்சு மார்ச் நடந்து எங்களுக்கு மார்ச்சில் வந்து ஜூனியர்ஸ் வரணும். நாங்கள் 2 வருஷமாக எங்களோட முதல் வருடமே நாங்கள் 2 வருஷமாக பணியாற்றிருக்கோம். எங்களுக்கு இன்னும் ஜூனியர்ஸ் வந்து வரவே இல்லை. கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட்டு மார்ச் பண்ணிட்டோம் நாங்கள், அப்புறம் டிலே ஆகிட்டு போயிட்டோம். ஒவ்வொரு மாதமும் தள்ளி தள்ளி போயிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து காலதாமதம், எந்த ஒரு டேட்டுமே ஃபிக்ஸ் ஆகாமல் டேட் தள்ளி போயிட்டே இருக்குது. இதனால் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறது மருத்துவர்களும் சரி மக்களும் சரி. ஏன்னா வந்து 100 பேஷண்ட் வந்து பேஷண்டோட எண்ணிக்கைகளும் இப்போ வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கான மருத்துவர்கள் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். 100 பேருக்கு 4 டாக்டர்ஸ் தான் இருக்கும். தங்களது பிரச்சனையில் தலையிட்டு நீட் கலந்தாய்வை விரைந்து நடத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்தவும் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் முடிவு செய்துள்ளனர். 100 நோயாளிகளுக்கு 4 மருத்துவர்களை பணியாற்றக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் நீட் கலந்தாய்வு பிரச்சினைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.